வணக்கம். வாழ்கோல மன்னன் வீட்டு மருத்துவ குறிப்புகள் என்கிற தலைப்பில் சில சிறு சிறு விஷயங்கள், ஏதாவது ஒன்று உங்களுக்கு பயன்படும். அடுத்த ஜென்ரேஷனுக்கு சில விஷயங்களை சொல்லும் போது அவங்க ஏதாவது ஒன்றை பிடித்து கொள்வதற்கு வாய்ப்பு உண்டுங்கிற எண்ணத்தில் தொடர்ந்து இது இரண்டாவது பதிவு. செம்பட்டை முடி கருப்பாக மாற நெல்லிக்கனிகளை தண்ணீர் போட்டு இரவு ஊற வைத்து மறுநாள் அந்த நீரில் எலுமிச்சம்பழசாரை பிழிந்து தலைக்கு தேய்த்து குளித்து வந்தால் சிறிது நாட்களில் செம்பட்டை முடி கருப்பாக மாறும். முகச்சுருக்கம் கரும்புள்ளிகள் நீங்க. கரும்புள்ளிகளும் சுருக்கங்களும் உள்ளவர்கள் கண்ணுக்கு அருகில் செல்லாமல் முகத்தின் மீது பப்பாளி பழத்தை தடவி சிறிது நேரம் ஊற வைத்து பின் குளிர்ந்த நீரில் முகம் கழுவ குணம் உண்டாகும். குடல் பூச்சிகள் வெளியேற பிஞ்சு பப்பாளி காய்களை குறுக்காக வெட்டி அதில் கிடைக்கும் பாலை எடுத்து சிறிது விளக்கெண்ணையும் சேர்த்து உள்ளுக்குள் கொடுத்து வர பேதி ஏற்படும். அப்போது வயிற்றுப்பூச்சிகள் வெளியேறிவிடும். சிறுநீர் தாராளமாக போவதற்கு செண்பகப்பூவை 4 அல்லது 5 எடுத்து 50 மில்லி தண்ணீரில் விட்டு கொதிக்க வைத்து காலை மாலை 2 வேளை குடித்து வர தாராளமாக சிறுநீர் போகும். உதட்டு வெடிப்புக்கு கரும்பு தொகையை எரித்து சாம்பலாக்கி வெண்ணெயுடன் அல்லது தேங்காய் எண்ணெயுடன் கலந்து வெடிப்பின் மேல் தடவ நல்ல குணம் கிடைக்கும். உடல் தோல் வழவழப்பாக இருக்க சிலருக்கு மேல் தோல் வறண்டு சொரசொரப்பாக இருக்கும். இதற்கு எலுமிச்சம்பழம் நெல்லிக்காய் நிலக்கடலை இவைகளை சாப்பிட்டு வர தோல் நல்ல பளபளப்பாகவும் ஷைனிங்காகவும் வழவழனும் இருக்கும். இரத்தத்தில் விஷம் கலந்துள்ளதா என்பதை அறிய அடிக்கடி மயக்கம் குமட்டல் வாந்தி மூச்சு திணறல் இவைகள் ஏற்பட்டால் அவர்களுடைய இரத்தத்தில் விஷம் கலந்துள்ளது, எனவே அவர்கள் டாக்டரை பார்க்க வேண்டும் ங்கிறத எடுத்து சொல்லணும். புரசமர தென் புதிய கொழுந்து இலையை மைய அரைத்து பாலுடன் கலந்து அறிந்தினால் வாத நோய் உடனே குணமாகும். கருப்பை கோளாறு நீங்க. கருப்பை கோளாறு உள்ள பெண்கள் முருங்கைக்காயை சமைத்து சாப்பிட்டு வர கருப்பையின் பலவீனம் மறைந்து பலம் பெறும். பல்லின் ஈரலில் அந்த ஈரில் இருக்கிற புண்கள் குணமாவது படிகாரத்தையும் கடுக்காயையும் பொடி செய்து நீரில் கலந்து வாய் கொப்பளித்து வர வேண்டும். கல்லீரல் மண்ணீரல் நோய் குணமாக மருதாணி செடியின் பட்டைகளை எடுத்து வந்து நீரில் ஊற வைத்து அந்த நீரை தேன் கலந்து காலை மாலை 2 வேளை சாப்பிட்டு வர கல்லீரல் மற்றும் மண்ணீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் குணமாகும். சதை போடுவது அதிகமாக இருக்குது, அதை குறைக்கணும், உடல் பருமனை குறைக்கணும்ங்கிறவங்க பப்பாளிக்காயை சமைத்து நாளடைவில் உணவில் சேர்த்து வந்தால் உடல் எடை குறையும். பல் சம்பந்தப்பட்ட நோய்கள் குணமாக ஆலமரத்தின் விழுதுகளை கொண்டு வந்து சுத்தம் செய்து சிறிது துண்டுகளாக நறுக்கி காய வைத்து பின் அதனுடன் சிறிது படிகாரம் சேர்த்து எடுத்து சலித்து எடுத்து கொள்ள வேண்டும். அது அந்த தூளில் தினசரி பல் துளைக்கு வந்தால் பல் சம்பந்தப்பட்ட நோய் வராது. வேலம்பட்டை பற்பொடி. பல் சம்பந்தமான வியாதி உள்ளவர்கள் 50 கிராம் கருவேலம்பட்டை எடுத்து சுத்தம் செய்து காய வைத்து இடித்து சலித்து எடுத்து வைத்து கொண்டு தினசரி பல் துளைக்கு வர பல் சம்பந்தமான வியாதிகள் வராது. தொண்டை கரகரப்பு தீர மருதாணி இலையை பறித்து வந்து நீரில் ஊற வைத்து அந்த நீரை வாய்க்கொப்பளிக்க தொண்டை கரகரப்பு தீரும். மாதவிலக்கின் போது பெண்களுக்கு ஒரு சத்துணவு வேண்டுமா? இரத்தப்போக்கு அதிகமாக இருக்கும் போது சோர்வு ஏற்படாமல் தடுப்பதற்கு கோதுமை கஞ்சி அடிக்கடி சாப்பிட்டு வர வேண்டும். தாழம் பாயில் படுத்து உறங்கினால் கிடைக்கிறவங்க அதை வாங்கி அதை உபயோகப்படுத்தும் போது தலைச்சுற்றல் உடல் வீக்கம் பித்த தோஷம் மூத்திரக்கோளாறு முதலியவை நீங்கும். ஈச்சம்பாயில் படுத்து உறங்கினால் வாத குன்மம் சோகை முதலியவை நீங்கும். பசி உண்டாகும். அன்னாசி பழத்துக்கும் மாதுளம்பழத்துக்கும் மேனியை சிவப்பாகவும் பளபளப்பாகவும் மாற்றும் பண்பு உண்டு. அதனால் அன்னாசி பழத்தையும் நாம் பயன்படுத்தலாம். இரத்தப்போக்கு நிற்பதற்கு செம்பருத்தி பூவை பறித்து அதை நெய்யுடன் வதக்கி சாப்பிட்டு வர இரத்தப்போக்கு கட்டுப்படும். இரத்த வாந்தி குணமாக குடிக்கும் தண்ணீரில் உள்ள பாத்திரத்தில் நொச்சி பூவை போட்டு ஊற வைத்து பின் அந்த நீரை குடித்து வந்தால் இரத்த வாந்தி நிற்கும். இரத்த கொதிப்பு கட்டுப்படுத்த தினசரி பூண்டை அதிகம் சேர்த்துக்கொள்வதால் இரத்த கொதிப்பை பெருமளவு கட்டுப்படுத்த முடியும். சோகை நோய் குணமாவதற்கு உடலில் இரும்பு சத்து குறைவினால் ஏற்படும் இந்த நோயை சோயாபீன் சாப்பிட்டு வந்தால் குணம் காணலாம். பெண்கள் உடல் பருமனாக இருந்தால் உடல் உபாதைகள் அதிகமாக ஏற்படும். அவர்கள் தினமும் காலையில் 1/2 அவுன்ஸ் வாழைத்தண்டு சாறு பருகி வந்தால் 45 நாட்களுக்குள் பலன் தெரியும். குழந்தைகளுக்கு சளி பிடித்து விட்டால் முருங்கைக்கீரையையும் உப்பையும்
கசக்கி 3 ஸ்பூன் அளவு கொடுத்தால் வாந்தியாக வெளியே வந்துவிடும் அந்த சளி. உடல் உஷ்ணம் குணமாவதற்கு 25 கிராம் வெந்தயம் இரவில் ஊற வைத்து காலையில் வெறும் வயிற்றில் மென்று தின்று நீரை பருகினால் உடல் சூடு, வயிற்று எரிச்சல், வயிற்று வலி குணமாகும். பேன் தொல்லை ஒழிய 1 ஸ்பூன் மண்ணெண்ணெய் எடுத்து அதில் பச்சை கற்பூரம் பொடி செய்து மண்ணெண்ணெயுடன் கலந்து தலையில் தேய்த்து 1/2 மணி நேரம் கழித்து குளித்தால் பேன் தொல்லை உடனடியாக ஒழியும். கூந்தல் அடர்த்தியாக வளர வெந்தயத்தை ஊற வைத்து அதில் தேங்காய் துண்டுகளை சேர்த்து அரைத்து தினமும் 10 நிமிடம் ஊற வைத்து குளித்து வர முடி அடர்த்தியாகவும் கருமையாகவும் நீண்டும் வளரும். புருவத்தின் முடி அடர்த்தியாக வளர விளக்கெண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் தடவி வர புருவத்தின் முடி அடர்த்தியாக வளரும். கர்ப்பிணிகள் கவனத்திற்கு, 1-3 மாதங்கள் அதிகம் குலுங்கும் வாகன பயணங்களை தவிர்க்க வேண்டும். முந்தைய பேறு காலத்தில் குறைப்பிரசவம் உள்ளது கரிச்சதுவு ஏற்பட்டிருந்ததால் பயணம் கண்டிப்பாக கூடாதுங்கிறதை எடுத்து சொல்லணும். குடல் புண் சரும நோய் தீர்வதற்கு தினசரி வாழைப்பழம் சாப்பிட்டு குடல் புண் சரும நோயை தடுக்கலாம். பசி மந்தம் மயக்கம் நிற்க கீழாநெல்லி தூளுடன் சிறிது தேன் கலந்து சாப்பிட்டு வர உடன் குணமாகும். தலை சுற்றல் போவதற்கு கீழாநெல்லி தைலம் பூசி குளித்து வந்தால் தலை சுற்றல் குணமாகும். நரம்பு தளர்ச்சியை விரட்ட வெந்தயத்தை லேசாக வறுத்து பொடி செய்து தூள் செய்து வைத்து கொண்டு காலை உணவுக்கு பின்பு 1 ஸ்பூன் அளவு சாப்பிட்டு வரலாம். 10 நாட்களில் நல்ல குணம் தெரியும். வணக்கம், வாழ்க.